சென்னை மெரினா கடற்கரையில் உள்ள அண்ணா நினைவிட வளாகத்தில் முன்னாள் முதலமைச்சர் மு கருணாநிதிக்கு நினைவிடம் அமைக்கப்படும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் இன்று முதல் முறையாக 110 விதியின் கீழ் முதலமைச்சர் இந்த அறிவிப்பை வெளியிட்டார். இந்திய அரசியலை வழிநடத்திய அரசியல் ஞானி முத்தமிழ் கலைஞர் என்று குறிப்பிட்ட அவர் தமிழ்நாட்டை முன்னணி மாநிலமாக மாற்றியதில் மு கருணாநிதியின் பங்கு மகத்தானது என்றும் கூறினார். 13 முறை சட்டமன்ற உறுப்பினராகவும் 5 முறை முதலமைச்சராகவும் 50 ஆண்டுகள் திமுகவின் தலைவராகவும் மகத்தான பணியை ஆற்றியவர் மு கருணாநிதி என்றும் நவீன தமிழகத்தை உருவாக்கிய சிற்பி அவர் என்றும் முதலமைச்சர் குறிப்பிட்டார். திருவள்ளூர், திருவள்ளுவர், பெரியார், அண்ணா ஆகியோரது கனவுகளை நிறைவேற்றியவர் மு கருணாநிதி என்றும் சுயமரியாதை ஜனநாயக பாதையில் 95 ஆண்டு காலம் உறுதியோடு இறுதி வரை வாழ்ந்தவர் என்றும் முதலமைச்சர் தெரிவித்தார். ஒரு சிலர் கனவு நகரத்தை அமைப்பார்கள், ஆனால் மு கருணாநிதி ஒரு கனவு மாநிலத்தையே அமைத்தவர் என்றும் முதலமைச்சர் குறிப்பிட்டார். அண்ணா நினைவிட வளாகத்தில் மு கருணாநிதிக்கு 39 கோடி ரூபாய் செலவில் 2.21 ஏக்கர் பரப்பளவில் நினைவிடம் அமைக்கப்படும் என்றும் முதலமைச்சர் தெரிவித்தார். அவருக்கு மூச்சு காற்றாக இருந்து செயல்பட வைத்தார்கள். இந்த மூவரது கனவுகளை நிறைவேற்றும் மாமனிதராக கலைஞர் செயல்பட்டார். இலக்கியத்திற்குள் போனால் அவரது குரலோவையும் சங்கத்தமிழும் தொல்காப்பிய பூங்காவும் தென்றலாய் வீசுகிறது. கதைக்குள் பயணித்தால் பொன்னர் சங்கரும் தென்பாண்டி சிங்கமும் உருமுகிறது. திரையுலகை பார்த்தால் அவரது பராசக்தி மனோகராவும் பூம்புகாரும் மின்னுகிறது. நாடகத்துக்குள் நுழைந்தால் தூக்கு மேடையும் சாக்ரட்டிஸும் ஷேரன் செங்குட்டுவனும் ஒலிக்கிறது. அவரது சிறப்பு திறமைகளுக்கு சான்றாக வள்ளுவர் கோட்டமும் குமரியில் 133 அடி வள்ளுவர் சிலையும் எழுந்து நிற்கிறது. சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு பாட புத்தகம் வேண்டுமா? அவரது உரைகள் இருக்கிறது. பத்திரிகையாளர்களுக்கு இலக்கணம் வேண்டுமா? அவர் நடத்திய முரசொலி விரிகிறது. அரசியல்வாதிகளுக்கு அரிச்சுவடை வேண்டுமா? அவரது கடிதங்களும் நெஞ்சுக்கு நீதியும் இருக்கிறது. அரசியல் களத்தில் பார்த்தால் அவரால் உருவாக்கப்பட்ட நாங்கள் இருக்கிறோம். அது மட்டுமல்ல, தன்னை வசைப்பாடியவர்களையும் வாழ்த்தியவர் அவர். இப்படி கடந்த அரை நூற்றாண்டு காலத்தின் நிரந்தர தலைப்புச் செய்தியாக இருந்த கலைஞர் 2018 ஆகஸ்ட் 7 நாள் நிரந்தர ஓய்வுக்கு சென்று விட்டார். ஓய்வெடுக்க சென்றார் என்று நான் சொன்னாலும் கூட அவர் இந்த தமிழ் சமுதாயத்திற்கு ஏராளமானவற்றை கொடுத்துவிட்டுத்தான் ஓய்வெடுக்க சென்றிருக்கிறார். நான் மறைந்தால் ஓய்வெடுக்காமல் உழைத்தவன் இதோ ஓய்வு கொண்டிருக்கிறான் என்று 40 ஆண்டுகளுக்கு முன்பே எழுதச் சொன்ன மக்கள் தொண்டர் அவர். அண்ணா, நீ இருக்கும் இடந்தேடி யான் வருவரையில் இரவலாக உன் இதயத்தை தந்திடன்னா, நான் வரும்போது கையோடு கொணர்ந்து அதை உன் கால்மலரில் வைப்பேன் அண்ணா என்று 50 ஆண்டுகளுக்கு முன்னால் உறுதிமொழி எடுத்தவர் அவர். திராவிட முன்னேற்ற கழகத்தின் லட்சோ லட்ச தொண்டர்களின் எஃகு இதயத்தை நம்பி நாம் கொடுத்த வாக்கை நம்முடைய உடன்பிறப்புகள் காப்பாற்றுவார்கள் என்ற நம்பிக்கையோடு உறுதிமொழி தந்த உடன்பிறப்புகளின் தலைவர் அவர். அவர் பேரறிஞர் அண்ணாவினுடைய தமிழக சட்டப்பேரவையில் இன்று நகராட்சி இதனிடையே தமிழக சட்டப்பேரவையில் இன்று நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை, ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை மீதான மானிய கோரிக்கைகள் மீது விவாதம் நடைபெறுகிறது. இந்த விவாதங்களுக்கு அமைச்சர்கள் கே என் நேரு, பெரியகருப்பன் ஆகியோர் பதிலுரை வழங்குகின்றனர்.